ஆலின் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட இன்னைக்கு கரண்டாக வெதர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு தரிசனத்துக்கு போகலாமா க்ரௌட் எப்படி இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளோட ஆல்இன் ஒன் சேனல்ல தொடர்ச்சியாக திருவள்ளை தரிசனம் போகிறவங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்து டெலிகிராம் சேனல் இருக்கு அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கான ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் எப்படி இருக்கு நேரடி இலவச தரிசனம் அதே மாதிரி முன்னூறு ரூபாய் தரிசனெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் திருமலை பொறுத்த வரைக்கும் தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்குங்க எஸ் எஸ்டி டோக்கன் வாங்குற இடங்கள்ல கூட உங்களுக்கு தர்ஷன் கியூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கான அப்டேட் அது மட்டும் இல்லாம நேரடி இலவச தரிசனத்துக்கு எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் யாரும் வெயிட் பண்ணாம ப்ரெசன்ட்டாக லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிடியே அபிஷியலா அவங்களோட ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க மழை புயல் அப்படின்றனால திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு ஸோ இன்னிக்கி கிளைமேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு மழையெல்லாம் அளவுக்கு இல்லைங்க திருமலையோட கிளைமேட் நார்மலாக தான் இருக்கு நேரடி இலவச தரிசனத்துக்கு எட்டு மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடி சொல்லியிருக்காங்க நேற்று தரிசனம் போனவங்களுக்கு நேரடியாக எந்த டிக்கெட்டும் இல்லாத தரிசனம் அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள ஆகிருக்கு ஆரேஜா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள கூட நிறைய பேர் தரிசனம் முடிச்சிருக்காங்க நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க இந்த கிளைமேட் இது சேஞ்ச் அப்படின்றனால நிறைய பேர் தரிசனம் வரல ரொம்பவே ஃப்ரீயா தான் இருந்திருக்கு இன்னைக்கும் நார்மலா தான் இருக்கு யாராவது போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா டிராவல் பண்ணலாம் அதுக்கு அடுத்து நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஆகுதுங்க ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு அதுக்கு அடுத்து ரூபாய் தரிசனம் ஒரு ஒன்றையில இருந்து மூணு மணி நேரம் ஆகுது ஒரு சில நேற்று ரெண்டு மணி நேரத்துல கூட தரிசனம் பார்த்துருக்காங்க எல்லா தரிசனங்களுமே ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு திருமலையோட வெதருமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு மழை இல்லை கிளைமேட் ரொம்ப நார்மலா இருக்கு டிராவல் பண்றவங்க தாராளமா நீங்க டிராவல் பண்ணலாம் அடுத்ததா ஸ்ரீவாரி மெட்டில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம வந்து சொல்லிடணும் இன்னைக்கு வந்து அலோவ் பண்றாங்க யாராவது நடந்து போற பிளான் இருந்தா தாராளமா போகலாம் டோக்கன்ஸுமே கொடுக்குறாங்க உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல இன்னைக்கு ரொம்பவே க்ரௌட் வந்து ஆவரேஜா நார்மலா இருந்தது மற்றனால ஹெவியா இருக்கும் க்ரௌடு ஆனா பெருசா இன்னைக்கு ரஷ் இல்லை காரணம் வந்து நிறைய பேர் மழை கிளைமேட் இப்படி இருக்கு அப்படின்றனால நிறைய பேர் டிராவல்ல வந்து போஸ்ட்போன் பண்ணிருப்பாங்க அதனால ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு ஆஃப்லைன்ல கொடுக்குற டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு ஸோ யாராவது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க காலையில ஒன்பதரை மணி ஸ்டேட்டஸ்க்கே உங்களுக்கு டோக்கன் வந்து சேம் இன்னைக்கான டோக்கனும் இருக்கு நாளைக்கான டோக்கனும் அவைலபிள் இருந்திருக்கு இன்னைக்கான ஸ்லாட்ல உங்களுக்கு ஈவினிங் அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு நாளைக்கான ஸ்லாட்ல மூணு மணியோட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து நியர்பை கவுண்டர்ல வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்தது நேத்து வந்து நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா திருமலையில கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ப்ராப்பரா இல்ல அப்படின்ற மாதிரி பக்தர்கள் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ண மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பத்தி டிடிடி வந்து அபிஷியலா ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வேர்ல்டுல எல்லா இடத்துல இருந்துமே டெய்லி திருமலைக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் டிடிடி வந்து கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உயர்தரத்துடனான அன்னப்பிரசாதம் வந்து சாப்பிட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி டிடிடியோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு திருமலையில செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கும் நாட்டில் உள்ள கோயில்கள்ல டிடிடி வந்து முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சமீபத்துல தரிகொண்ட வெம்பமா அன்ன பிரசாத பவன்ல அரிசி வந்து சரியா சமைக்கப்படலை அப்படின்னு சொல்லி சில பக்தர்கள் வந்து கவலை அடைந்து சமூக வலைத்தளங்கள்ல தவறான தகவல்களை பரப்பி வர்றதாகவும் சுமார் ஏழ்நூறுக்கு பேருக்கு மேல கொண்ட அந்த மண்டபத்துல பதினஞ்சு பேர் மட்டுமே வந்து சாப்பிடும்போது போது இந்த மாதிரி இஷ்யூ பண்ணதாகவும் மற்றவங்களையும் வந்து இந்த மாதிரி நீங்க சாப்பிடாதீங்க அந்த மாதிரி சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் டிடிடி மீது ஒரு புகார்கள் கூட இந்த மாதிரி இல்லை உணவு வழங்குறோம் நாங்க வந்து பொதுவா ஒவ்வொருத்தரும் உணவு பழக்க வழக்கம் வந்து வித்தியாசமா இருக்கும் அதே போல சுவாமி அருகில் நிதானமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அன்னப்பிரசாதத்துல தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அது திருத்தி கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அது நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அதே போல திருமலையில இருக்கக்கூடிய டேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு அப்படின்றதும் அதை பத்தின ஒரு சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த நாலு நாளா பெஞ்ச தொடர் மழை காரணமா திருமலையில இருக்கக்கூடிய ஐந்து முக்கிய நீர்த்தேக்கங்கள்ல ஸ்ரீவாரியோட அருளால முழுமையா நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு குடிநீருக்கு அதாவது ஒரு குடிநீருக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமே எந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படின்ற மாதிரி டிடிடியோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அழிப்பேரியில இருக்கக்கூடிய மண்டபத்துல வந்து ரீசண்டா ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஹோமம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருமலை சுவாமியோட அருளால் இந்த மலையினால தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பிரஸ்டலேஜில் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு ட்ரெயின் கேன்சல் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க ட்ரெயின் கேன்சல் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ அதுக்கு அடுத்தது வந்து திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயினுமே கேன்சல் ஆயிருக்கு ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் சப்தகிரி எக்ஸ்பிரஸும் இன்னைக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இதை வந்து கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் திருப்பதியிலேருந்து வர்ற இன்னொரு ட்ரெயின் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோரும் வந்து கேன்சல் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய கர்ராத்திரி எக்ஸ்பிரஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அதுக்கு அடுத்ததும் வந்து திருப்பதியிலேருந்து போகக்கூடிய சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயினும் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிருக்கு மொத்தமா இந்த அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் சென்னையில இருந்து திருப்பதி போறதும் திருப்பதியில இருந்து சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயினும் கேன்சலேஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரெயின்ல போறவங்க நோட் பண்ணிக்கோங்க கேன்சலேஷன் ஆனவங்களுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமலைக்கான தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணுங்க வெதர் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு மழை இல்லை நேத்தே காலையில பத்து மணிக்கு மேல மழை இல்லை அப்படின்றது தான் நேத்துக்கான அப்டேட் ஆயிருக்கு அதுக்கு முதல் நாள் இருந்த அளவுக்கு கிளைமேட் அப்படியே நார்மலாகிடுச்சுங்க இருந்தாலும் கிளைமேட் ரொம்ப சின்னஸ்ஸாக இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட்டர் குடையெல்லாம் எடுத்துட்டு போங்க சப்போஸ் ஏதாவது மழை இருந்துச்சுன்னா நம்ம சமாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்லைனில் எஸ்எஸ்டி டோக்கனும் அவைலபிள் இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போங்க எப்படி போனீங்கனாலும் தர்ஷன் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது வேறு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் வீடியோ செக் பண்ணி பாருங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ